எஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிளாக வந்து பைப் வச்சுருக்காங்க. அந்த பைப்லேருந்து தண்ணி வரும்போது அது தண்ணி மட்டும் வந்து விழுகக்கூடாது, ஃபவுண்டன் மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டு அனிமேட் ஆகும்போது ஒரு பூத்தொட்டி மாதிரி, ஏன்னா வந்து ஒரே ஒன்று லெஃப்ட் ரைட்டுன்னு வரும்போது ஒரு ஆர்க் மாதிரி வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகும். அது ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு பூத்தொட்டி மாதிரி இருக்கும், கொஞ்சம் லாங் ஷாட்லேருந்து எடுக்கும்போது. ஓகே, இங்கே சர்க்கிள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சென்டர்லேருந்து இங்கே வந்து நான் ஒரு 5 அடி, 5ங்கிறது ஒரு 6 அடி கொடுத்துக்கலாம். 6 அடி சர்க்கிள் வந்து அழகாக கிரியேட் ஆகிடுச்சுங்களா. இந்த சர்க்கிள் வந்து மூட்டுள்ள 0 0 0, ஏன்னா 6 அடி சர்க்கிள் இருக்கும்போது தான் இதை சுற்றி ஒரு 4 5 பைப் வைக்கும்போது அனிமேட் ஆகிறதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, இது ஓகே ஆயிடுச்சு. என்னோடய 8 இன்ச் பைப் அப்படிங்கிறது நான் வந்து 1 இன்ச் பைப் வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பைப்புக்கு வந்து சிலிண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஏன்னா சிலிண்டருங்கும் போது உங்களுக்கு மேலேருந்து வந்து கிரியேட் ஆகும். இப்போ நார்மலாக ஒரு சிலிண்டரோட சர்க்கிள் அப்புறம் ஹைட்டு, இப்போது இது 1 இன்ச் பைப் அப்படிங்கும் போது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதோட ரேடியஸ் வந்து 2.3 இருக்குது. நான் இதை வந்து ரொம்ப ஏன்னா ரொம்ப சின்னது பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இழுக்கும்போது கரெக்டாக பாருங்கள், 1 இன்ச் பந்துருச்சுங்களா. அதுக்கடுத்தது ஹைட் உங்களுக்கு எவ்வளோ வேணும், 1 அடி கொடுத்துருக்காங்க. 1 அடி பைப்பெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு அனிமேஷன் ஆகுது அப்படிங்கும் போது ஒரு சிம்பிளாக இருந்துட்டால் போதும். சரி, நான் வந்து ஒரு 1.6 இன்ச் பைப்போட ஹைட் வந்து நான் கொடுத்துக்கிறேன், மற்றதெல்லாம் வந்து தரையோட தரையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இப்போது இந்த இதை பார்த்தீங்கன்னா இங்கே 0 0 0, எப்படின்னா 0 சென்ட்ரல் ஆக்சஸ் வந்துருச்சு, இதுவும் வந்து நான் 0 0 தான் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணும்போது ஒரு விஷயம் நல்லா நீங்கள் நோட் பண்ணணும், நம்மளோட சப்ஜெக்டை கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே பாலியான் கவுண்டிங்லாம் நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிடணும். வயர் ஃப்ரேம் போய்க்கலாம், செக்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். எவ்வளோ செக்மெண்ட் இருக்கோ அந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் வரும். எனக்கு சைட்லி எல்லாம் அவ்வளோக்கா தேவையில்லை அப்படிங்கும் போது சைட் செக்மெண்ட் எல்லாம் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், ஆனால் இங்கே இருக்கிற செக்மெண்ட் வந்து வேணும், ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி ஏரியாவும் கொடுத்துருங்க, இதுலேயும் வந்து உள்ள பார்ட்டிகல்ஸ் வரும்போது உங்களுக்கு கவுண்டிங், ஏன்னா கம்மியான வேக்சல்ஸ் வைக்கும்போது நிறைய கார்னர்ஸ் இருக்குது, உங்களுக்கு செக்மெண்ட்ல நல்லா வரும். இப்போ இதையிலையும் வந்து நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட்டேட்டபிள் பாலிகானா கன்வெர்ட் பண்ணிடலாம். பாலிகானா கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் மெட்டீரியல் ஐடி வந்து நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். இப்போது கண்ட்ரோல் ஏ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஆல்ட் பிடிச்சிட்டு கீழே மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா மேல் ஏரியா மட்டும் செலக்ட் ஆயிடுச்சு, ஏன்னா மேல் ஏரியாவிலேருந்து தான் எனக்கு தண்ணி வரணும் அப்படிங்கிறது. இப்போது இந்த சர்க்கிளில் மெட்டீரியல் பாலிகான் மெட்டீரியல் ஐடி இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்பர் 1 கொடுத்துடலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஐ கொடுத்துட்டிங்கன்னா இன்வெர்ட் செலக்ட் ஆயிரும், இதில் வந்து நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துடலாம். நம்பர் 2ங்கிறது எனக்கு தண்ணி வேண்டாம் அப்படிங்கிறது, 1லேருந்து தான் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து வரணும், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்க்கிளோட எஜ்ஜில் வந்து வைக்கணும். இப்போது நீங்கள் நார்மலாக மூவ் பண்ணி வச்சாலும் போதும், ஏன்னா இது வந்து ஒரு மார்க்குக்காக தான் நான் கொடுக்குறேன், மற்ற பிரகாரம் வேறு இது இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சப்ஜெக்டை ஷிஃப்ட்டு பிடிச்சி ஒரு டூப்ளிகேட் காப்பி இங்கே வச்சிடலாம். இன்ஸ்டன்ட்டு கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை காப்பி கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். இன்ஸ்டன்ட் கொடுத்தனா இது எடிட் பண்ணும்போது எனக்கு இதுவும் சேர்ந்து எடிட் ஆகும், அவ்வளோதான், மற்ற பிரகாரம் வந்து வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போது சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல போட்டாச்சுங்களா. இப்போது இந்த 2 சப்ஜெக்டை செலக்ட் பண்ணும்போது இதோட ஆக்சஸ் பாயிண்ட் வந்து சென்டரில் தான் கிரியேட் ஆகும். இப்போது ரொட்டேட் டூல்னாலே ஆங்கிள் ஸ்னாப் டேங்கிள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பிடிச்சி இங்கிருந்து ட்ராக் பண்ணுறேன், இப்போ சென்டரில் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஓகே இந்த இடத்துல ஓகே பண்ணிக்கலாம். இப்போ ஷிஃப்ட் பிடிச்சி இங்கிருந்து இந்த இடத்துல இங்கே ஓகே, அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பிடிச்சி இந்த இடத்துல மொத்தமாக பாருங்கள், நான் வந்து 4 8 அண்ணா வச்சுருக்கேன். இப்போ இந்த 8 இடத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் வரணும் அப்படிங்கிறது நம்மளோட இது. சரி, அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து குரூப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா 8 வந்து இண்டிவிஜுவலாக தான் வந்து நான் அனிமேஷன் பண்ண போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிவிட்டு ஆங்கிள் ஸ்னாப் டேங்கிள் இந்த சப்ஜெக்டில் ஆட்டோக்கிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் 15 செகண்டுக்கு வேணும் அப்படின்ட்டுருக்கேன், அப்படின்னா டைம் கான்ஃபிகரேஷனை வந்து மாற்றிடுங்க. 449 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 450 frames வந்து அந்த இடத்துல செட் ஆயிரும். இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஆட்டோக்கி ஆன் பண்ணிவிட்டு இங்கேயே இருக்கட்டும். அதுக்கடுத்தது ஒரு 40 frames வரும்போது சடனாக உள்ளே வரணும். 40 frames கரெக்டாக இந்த ஃப்ரேம் கவுண்டிங் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 40 frames எனக்கு இந்த இடத்துல வரணும்.
அதுக்கு அடுத்தது 40க்கு அடுத்தது 80 ஃப்ரேம்ஸ் வேண்டாம், 120 ஃப்ரேம்ஸில் அதுக்கு அடுத்தது இந்த ஆங்கிளுக்கு எவ்வளோ ஆங்கிள் போகணும் அப்படிங்கிறது இருக்குது. 60 ஃப்ரேம்ஸ் கொண்டு வந்தோம், 60 வேண்டாம், 450 ஃப்ரேம்ஸ் கொண்டு வந்தோம்னா அவ்வளோதான். இது பாருங்கள் நார்மலாக வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த சைடு டிஸ்டன்ஸ் செட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். எல்லாமே ஃபஸ்ட்டு உள்ளே வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகி வெளியே போகுது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கங்க, ஐடி கிரியேட் பண்ணுங்கள், ஒரு ஃபஸ்ட் இதுக்கு அனிமேஷன் பண்ணுங்கள், ரெண்டாவது தூக்கி வைங்க, அப்புறம் ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஒரே இதாக வந்துடும். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணணும். லிக்யூட் எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு வாட்டர் பெருசாக போகணும் அப்படிங்கிறது, என்னால் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். இங்கேருந்து இவ்வளோ சைடு ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஹைட்டே வரட்டுங்கிறதுனால இந்த அளவுக்கு நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா கண்டெய்னர் கிரியேட் பண்ணியாச்சு, சப்ஜெக்ட் இருக்குது, அதில் லிக்விட் சிமுலேஷன் எடுத்துகிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ லிக்விட் சிமுலேஷன் வந்துச்சு, லிக்விட் சிமுலேஷனோட இங்கிருந்து சப்ஜெக்டை ட்ராக் பண்ணிக்கலாம். லிக்விடில் மாடிஃபைல பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும், எது எது லிக்விடுக்கு போகும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு ஆடு, ரெண்டு ஆடு, ஏடு ஆடு, ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஆப்ஜெக்ட். இப்போ இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ சிமுலேஷனில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணணும், ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். கீழே வந்தீங்கன்னா ஐடி வந்து நம்பர் ஒன்ங்கிறது வந்து அந்த டாப் சர்க்கிள், டாப் சர்க்கிள் வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து நம்மளுக்கு சாலிட் ஆப்ஜெக்ட் வேணுமா வேண்டாமாங்கிறத வந்து அதுக்கு அடுத்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் கண்டெய்னர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கிரிட் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரிட் பாயிண்ட்டோட செல் கவுண்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்குது. ஸ்கேல் அதாவது சீன் ஸ்கேலும் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிமுலேஷன் மட்டும் ஆட் பண்ணலாம். ஆப் கொடுத்துட்டு சிமுலேஷன் கொடுத்தீங்கன்னா வாட்டர் வந்து இதிலிருந்து வாட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் இந்த ரெண்டு கண்டெய்னர்லேருந்து நான் போடல, இதுலேருந்து அந்த யூனிட்டோட கவுண்டிங் தான். இப்போ இதுலேருந்து பாருங்கள் வாட்டர் வருது, ஆனால் அந்த ஃபோர்ஸ் வந்து வரல. இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ் வரணும் அப்படின்னா லிக்விடில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அவுட் கோயிங் வெலாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், எவ்வளோ வரணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த அவுட் கோயிங் வெலாசிட்டி நான் இந்த வேல்யூவெல்லாம் கொடுக்குறேங்கும் போது மறுபடியும் மீட்டர் இல்லாட்டி சென்டிமீட்டர் அந்த ரேஷியோவில் வந்து செட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறதுல ஒரு 5000 ஆட் பண்ணிடுறேன், இல்லை சென்டிமீட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சமே பெட்டராக இருக்கும். இப்போ 500ங்கிற மாதிரி இருக்குது. ஸ்டாப் பண்ணிவிட்டு சிமுலேஷன், ஏன்னா அங்கே சிமுலேஷன் கொடுக்கும்போது ஃபோர்ஸ் கொஞ்சம் இங்கே நல்லாவே வர ஆரம்பிக்கும். இப்போ வாட்டரோட ஃபோர்ஸ் வந்துருச்சு, ஃபோர்ஸ் வரும்போது பாருங்கள் இப்போ அனிமேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எழுத ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லா டைரக்ஷன்லேயுமே உள்ள போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபுல்லாகவே வெளியே வரும். இப்போ கேட்கலாம், இப்போ ப்ரோ இந்த இடத்துல கட் ஆகுதெல்லாம், இது கட் ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரோட செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது இந்த சிமுலேஷன் கட் ஆகாமல் கண்டினியூட்டியாக வந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் நல்லா டைனாமிக் பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா கண்டினியூட்டியாக இனிமே எனக்கு வர்றதுக்கு ஃபோர்ஸோடு வரணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டெய்னர் வந்து சூஸ் பண்ணுங்கள். கண்டெய்னரில் இந்த செல் கவுண்டிங்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதோட வேக்சர் சைஸை இன்னும் கொஞ்சமே வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா 2.5 இருக்குது, கம்மி பண்ண கம்மி பண்ண இந்த டோட்டல் பாக்சல்ஸ் வந்து அதிகமாகும். இதில் பார்த்தீங்களா க்ரோஸ் இதில் போயிடுச்சு. அப்படிங்கும்போது நல்ல ஒரு வாட்டரோட இதில் டாட்டடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது கண்டெய்னருக்கு வெளியே வரணும், ஏன்னா இது வந்து பெருசாக நான் கண்டெய்னர் போட்டனால எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது, நீங்கள் இதுலேயே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த கண்டெய்னரில் உங்களுக்கு தண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக இதை செலக்ட் பண்ண லிக்விடு சோர்ஸில் செலக்ட் பண்ண இதுக்குள்ளே மட்டும்தான் வந்து உங்களுக்கு வாட்டர் இந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். எனக்கு கீழேயும் தண்ணி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இதில் டைனாமிக் அப்படிங்கிற பேஜ் கிரிட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைனாமிக் அப்படிங்கிற பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபில்அப் ஃபார் ஓசியன் இருக்குதெல்லாம், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பட் ஓசியனை வந்து டிக் எடுத்து விட்ருங்க. எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜுக்கு உங்களுக்கு
தனியாக அந்த இடத்துல ஃபில் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப 50% ஃபில் ஆகிருக்கு இந்த கண்டெய்னரோட ஹைட்டில், 50%. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 1% அப்படின்னு கொடுக்குறேன். 1%ங்கும் போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சிமுலேஷனை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணுங்கள். 1%ங்கும் போது இவ்வளோ தான் வருது. அப்படிங்கும்போது மேலேருந்து தண்ணி பொருசாக வந்து கீழே விழுகும்போது அதோட வாட்டரோட எஃபெக்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் கீழே போடும்போது நார்மலாக போடாதீங்க, அங்கே ஒரு பிளைன் மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சிங்கன்னா அந்த ஒரு சர்ஃபேஸில் இருந்துக்கிட்டே இருக்கும் வாட்ரு, அந்த இல்லாட்டியும் வந்து அந்த சர்ஃபேஸை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். இதில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் ஆர் ஃப்ரேம்ஸ்ன்னு இருக்குதுல்ல, இதுதான் வந்து கொஞ்சம் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்போ நான் வந்து 2 வச்சிட்றேன். அப்புறம் வந்து டைம் ஸ்கேலிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், நான் ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறேன்னா டாப் கொடுத்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ் பார்த்தீங்களா, உங்களுக்கு இதோட வந்து இதாகிருக்கு. கண்டினியூ உங்களுக்கு கட் ஆகாது டைம் ஸ்கேல் கொடுக்கும்போது. நெக்ஸ்ட்டு அது ரெண்டாவது சிமுலேஷன் ஆகும் போனால் லிக்விடில் நாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லைட்டாக 0.2 வச்சிங்கன்னா ஒரு பூத்தொட்டி மாதிரி வராது, கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட் நகரும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இப்போ இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எந்த சர்க்கிளுமே வந்து கட் ஆகாமல் அப்படியே வரணும். இங்கே தண்ணி போயிடுச்சு, அடுத்து இப்படி முன்னே எல்லாம் பூ மாதிரி உள்ளே வந்துருச்சுங்களா, எதுவுமே வந்து மிஸ் ஆகலை, பர்ஃபெக்டாக பூ மாதிரி வந்துருச்சு. இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே வெளியே வரணும், வெளியே வரும்போதும் அது வந்து கரெக்டாக வந்துடும். இதில் ஸ்டெப் ஆர் ஃப்ரேமும் டைம் ஸ்கேல் இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு பண்ணும்போது கரெக்டாக இருக்குது. இப்போ உள்ள எல்லாமே வந்து சர்க்கிளாக குவிச்சிருச்சு, அது அப்படியே வெளியே வரும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். வெளியே வரும்போது உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே தெரிக்கும், அதான் இந்த மெயின் சர்க்கிள்லேருந்து வெளியே வர்றது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுங்களா, அப்படியே ஃபுல்லாகவே வந்து இன்னி கொஞ்சம் ஆங்கிள் வந்து நான் 55 டிகிரி கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது அந்த 55 டிகிரியிலேருந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பொறுத்து வாட்ரு கட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேணாம். ஏன்னா வாட்ரு கட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இங்கே வாக்ஸல் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏன்னா வாக்ஸல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இங்கே ஸ்டெப் பர் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கேன். இப்போ 2-3 கொடுத்துருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா கண்டிப்பாக அதிகமாக வருது. இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்து வராது. ஒரு ஃப்ரேமில் எவ்வளோ ஸ்டெப்ஸு இதாகணும் அப்படிங்கிறது, ஏன்னா கொஞ்சம் அதிகம் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு சிஸ்டம் பார்த்திங்கன்னா இனிமே வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிருவோம். அந்த ஒரு இதுக்காகத்தான் இது நம்ம சிமுலேஷன் பண்ணுறம்போது இந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன். சிமுலேஷன் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் டோட்டலாக வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணி மிஸ் ஆப்ஜெக்டாக எடுக்கும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கீழே எப்பயுமே இப்போ மேலேருந்து கீழே விழுகும்போது தண்ணி அப்படியே கீழே போகுது பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து இந்த இன்சியல் ஃபில்லப் அப்படிங்கிற அந்த வேல்யூவையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரேமோட பார்த்தீங்கன்னா நான் வந்து சிமுலேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ 229 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 229 அப்படின்னு கொடுத்துறேன். அவ்வளோதான், அந்த ஃப்ரேம் மட்டும் சிமுலேஷன் ஆனால் போதும். அதுக்கப்புறம் மெயினாக இதில் வந்து மிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துருங்க. மிஸ் ஆப்ஷனுக்கு அப்புறம் ஸோ மிஸ்ஸை வந்து எடுத்துட்டுலாம். இப்போ இதில் வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணணும்.